ரோகிணி அண்ணாமலை கிட்ட ஆதாரத்தோட சாட்சியோட கையும் கழுவமா மாட்டி கதம் கதம் ஆக போறாங்க இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசை சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் அண்ணாமலை ஸ்கூல்ல வேலைக்கு சேர்றாரு ஒரு நாள் மட்டும் வந்தா போதும் நீங்க டெய்லியெல்லாம் வரணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல சேர்த்துக்கறாங்க அண்ணாமலை பரசுக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி மரத்து கிட்ட நின்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் பார்த்தா ரோஹினி அவங்க அம்மாவையும் கிருஷியையும் கூப்பிட்டுட்டு அந்த ஸ்கூலுக்கு வராங்க அண்ணாமலை மரத்துக்கு பின்னாடி நின்னு போன் பேசிட்டு இருக்கிறதுனால ரோகிணி அண்ணாமலையை பார்க்கல கிருஷ்ண இந்த ஸ்கூல பார்த்தோன்னா அம்மா அம்மா இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி பாட்டி இங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஸ்கூலு ஆனா பாட்டி இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா இங்க அம்மா கூடவே நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு உள்ள வராங்க இந்த சத்தத்தை அண்ணாமலை கேட்ட உடனே இது எங்கேயோ பழக்கப்பட்ட குரலா இருக்கே அப்படின்ட்டு திரும்பி பாக்குறாரு ரோகிணி அவங்க அம்மா கிறிஷ் மூணு பேரும் உள்ள வராங்க ரோகிணி பாக்கல அண்ணாமலை என்ன ரோஹிணி இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வருது இந்த பையனை தானே முத்து தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா அப்ப கூட இந்த அம்மா திட்டிட்டு போச்சு இப்ப என்ன ரோஹிணி இவங்கள இவங்களை கூட்டிகிட்டு வருது அப்படின்னு அண்ணாமலை கூர்ந்து கவனிக்கிறாரு மூணு பேரும் சேர்ந்து ஆபீஸ் ரூமுக்குள்ள போய் உள்ள உட்காந்து பேசுறாங்க ரோகிணி சொல்றாங்க இவன் தான் என் பையன் இவங்க எங்க அம்மா தான் ஸ்கூலுக்கு தான் வீடு பாத்துருக்கேன் எங்க அம்மா தான் கூட்டிட்டு வருவாங்க எப்பயாவது தேவைன்னா நான் வந்து பாத்துக்கிறேன் என் பையனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க ஒரு வேலை விஷயமா நான் கொஞ்சம் தூரமா இருக்கிறேன் அப்படின்னு ரோகிணி பேசுறாங்க அண்ணாமலை இதெல்லாமே நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க ரோஹிணியோட அம்மா கல்யாணி நீ ஒன்னும் கவலைப்படாத நான் கிறிஷ பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு நடுவுலையும் சொல்றாங்க கிருஷ் சொல்றான் அம்மா அம்மா எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்குதுமா நான் இங்கே சேர்ந்து படிக்கிறேன் நான் நல்லா படிப்பேமா அண்ணாமலை இதெல்லாம் பார்த்துட்டு அய்யோ இந்த பொண்ணு என்ன அம்மானு கூப்பிடுறான் இந்த பையன் இதுக்கு குழந்தை இல்ல இது மலேசியால இருந்து வந்தேன்ல சொல்லிச்சு அப்படின்னு அண்ணாமலை பார்த்துட்டு நேரா போய் எதுவும் கேட்க கூடாதுன்னு மறைஞ்சுக்கிறாரு ரோஹிணி இதெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிடுறாங்க அண்ணாமலை நேரா மனோஜை போய் பாக்குறாரு டேய் மனோஜ் ரோஹிணியோட அப்பா அம்மாவை நீ பாத்திருக்கியா அவங்க போட்டோவாது பாத்திருக்கியா எப்பயாவது அவங்க அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது ரோஹிணி பேசியிருக்கா உடனடியா அவங்க போட்டோ வேணும் எனக்கு நான் பாக்கணும்டா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அதே நேரத்துல விஜயா கிட்டே வந்து அதே கேள்வி கேக்குறாரு விஜய் சொல்றாங்க இப்ப அதெல்லாம் எதுக்கு அவர் மலேசியால என்ன வேலை பாக்குறாரோ என்ன பிசில திரியறாரோ அவர்கிட்ட போய் போட்டோ எல்லாம் இருக்க முடியுமா விஜயா எனக்கு அதெல்லாம் தெரியாது சம்பந்திய இன்னைக்கே நான் பார்க்கணும் அவரோட போன்லயாவது பேசணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது நீதான் விஜயா பணத்தாசையில விசாரிக்காம பொண்ணு கட்டிட்ட ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் சம்பந்தி வீட்ல இருந்து இன்னும் யாராவது பேசிருக்காங்களா நம்ம மேல மரியாதை இல்லதானே என்ன நீ ஓவர ஆடிக்கிட்டு இருக்க நான் இன்னைக்க பேசியே ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாரு மனோஜ் ரோஹிணி கிட்ட ரோஹிணி அப்பா அம்மா போட்டோ வேணும் அப்பா கேட்டாங்க உங்க அப்பா கிட்ட பேசணும் கேட்டாரு மனோஜ் கேட்ட உடனே ரோஹிணி எதுக்கு மாமா இன்னைக்கு அவசரமா வேணும்னு கேக்குறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே விஜயாவும் ரோஹிணி உங்க அப்பா அம்மா கிட்ட மாமா பேசணும்னு சொன்னாரு போட்டோவாது வேணும்னு என்னை ரொம்ப புடிச்சு வஞ்சட்டாரு இன்னைக்கு என்னதான் தெரியல அவருக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு சம்பந்தி வீட்டை பாக்கணும்னு ஒரு புடிவாதமா இருக்காரு அப்படின்னு விஜயா சொன்ன உடனே ரோகிணிக்கு என்ன ஆச்சு இந்த அங்கிள்க்கு என்ன நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணாமலை மாடியில இருக்காரு ரோஹிணியா மாடிக்கு வர சொல்றாரு ரோஹிணி உன்னோட உண்மையான கதை தான் என்னம்மா உன்னோட முக்காவாசி கதை எனக்கு தெரிஞ்சிடுச்சுமா எதுக்கு இந்த நாடகம் எதுக்கு போய் பேசுற ஏன் உண்மையை சொல்லல மனோஜ்கிட்ட கூட நீ உண்மையை சொல்லல நீ யாரு எங்க இருந்து வந்திருக்க உன்னோட பேக்ரவுண்ட் என்ன உன்னோட கடந்த கால வாழ்க்கை என்ன இதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உன்ன ரோகிணிக்கு அப்படியே பதறி போகுது எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அய்யோயோ என்னடா இவனுக்கு ஒண்ணும் தெரியாது கிழவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இல்ல என் பையன் மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் அமைதியா போனேன் இப்போ உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு இப்பவும் நான் ஏன் உன்கிட்ட தனியா சொல்றேன்னா இப்பயாவது நீ உண்மைய சொல்லு மனோஜுக்கு இதுல சம்மதம்னா மட்டுமே அவன் உன் கூட சேர்ந்து வாழட்டும் சொல்றது புரியுது இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பும்போது கல்யாணி நான் சொல்ற மாதிரி மனோஜ் கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு ரோஹிணிக்கு இன்னும் கொஞ்சம் பதறி என் பேரு முதக்கண்டு இவருக்கு தெரிஞ்சிருக்கு அய்யோ எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கிருஷ்ண பத்தியும் தெரிஞ்சிருக்குமோ ஐயோ மனோஜ் கிட்ட சொல்லுன்றாரு மனோஜ பத்தி எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா அவன் ஏத்துக்கிற மாட்டான் அவன் எப்பவுமே செகண்ட் ஹேண்ட் பொருளை ஏத்துக்கிறது இல்ல ஒரு சாதாரண பொருளுக்கே இவ்ளோ பாக்குறவன் என்ன செகண்ட் ஹேண்ட்னு நினைச்சிட்டான்னா அவனுக்கு என் மேல இருக்க காதல் குறைஞ்சிரும் நான் என்னதான் பிசினஸ் வச்சு கொடுத்து அவனுக்கு ஷோரூம்லாம் எல்லாம் வைக்க ஹெல்ப் பண்ணாலும் எவ்வளவு செஞ்சாலும் அவன் அந்த மாதிரி ஆள் இல்ல மனோஜ பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த அங்கிள் என்னதான் பார்த்தாரு எப்படி கண்டுபிடிச்சாரு மொத்தம் மீனாவும்தான் தான் இப்படி தெரிஞ்சாங்க தான் எனக்கு அவங்க மேல கோபமும் ஆத்திரமும் வந்துச்சு இப்போ இந்த அங்கிள் வேற ஐயோயோ என்ன இது எப்படி சமாளிப்பேன் இப்பதான் தினேஷ் சிட்டின்னு ஆயிரம் பிரச்சனையை சமாளிச்சு இருக்கேன் இதுல இந்த அங்கிள் வேறயா அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுக்கிறாங்க மறுநாள் காலையில என்னமா மனோஜ் கிட்ட பேசிட்டியா சொல்லிட்டியா நானே கூப்பிட்டு பேசிடுவேன் அது ரெண்டு பேரோட வாழ்க்கைக்கும் நல்லதா இருக்காது உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பொய்யோ ஒளிவு மறைவோ இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உண்மையை நேரடியா சொல்லிரு அதுக்கு பின்னாடி வர்ற விளைவுகளை பாத்துக்கலாம் நான் உனக்கு முழு சப்போர்ட்டா இருப்பேம்மா மனோஜுக்கு உன்னை பத்திய உண்மைகள் தெரியணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ரோஹிணி அப்படியே அமைதியா இருக்காங்க விஜய் வந்து அறகுறையா கேட்டுட்டு என்னங்க என்னாச்சு ரோஹிணி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேக்கும்போது ரோஹிணி படக்குன்னு உள்ள போயிடுறாங்க எல்லாரும் ரோஹிணியே சொல்லும் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா சொல்றாங்க எனக்கு பார்வதி வீட்டுக்கு வேலை இருக்கு கொஞ்சம் நான் கிளம்புறேன் விஜயா கிளம்புன கொஞ்ச நேரத்துல அண்ணாமலை கல்யாணி ஒழுங்கா பேசிடு விஜய்கிட்டயும் கிளம்பலான்னு நினைக்கும் போது ரோஹிணி மனசுக்குள்ள ஏதேதோ ஓடுது அண்ணாமலை படியில இறங்குறாரு அப்படியே கால வாரி விட்டு அண்ணாமலைய கீழே விழுக வைக்கிறாங்க அண்ணாமலை அப்படியே பார்த்துக்கிட்டே தடுமாறி கீழே விழுகுறாரு அண்ணாமலை ஏற்கனவே வயசானவர் செண்டு வச்சிருக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு மூச்சு பேச்சு காணும் ரோகிணி வேகமாக வந்து மூச்சு வருதான்னு செக் பண்ணுறாங்க அண்ணாமலை ரொம்ப அமு அமைதியாக படுத்திருக்காரு சரி இனி பிரச்சனை இல்லை இனிமேல் வர பிரச்சனையை சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு வேகமாக விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கிள் படியிலேருந்து கீழே விழுந்துட்டார் ஆண்டி சீக்கிரம் வாங்க அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க முத்து மனோஜ் மீனா எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அண்ணாமலை கண்ணு திறக்கல ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு பரபரப்பா பாத்துட்டு இருக்காங்க விஜயா கதறி அழுதுறாங்க மீனா முத்து மனோஜ் எல்லாரும் பதறிக்கிட்ட ஹாஸ்பிட்டல் வாசல்லே நிக்கிறாங்க ரோகிணி மட்டும் கள்ளத்தனமா பொய் நடிப்போட ஆண்டி ஒன்னும் ஆகாத ஆண்டி அங்கிள்க்கு அங்கிள் பார்த்து போயிருக்கலாம் தடுமாறி இப்படியா கீழே விழுவாரு அப்படின்னு ராமா பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் முத்துவை கூட்டிட்டு போறாரு உள்ள உள்ள போய் பார்த்த உடனே அண்ணாமலை கிட்ட பேசுறாங்க அண்ணாமலை கொஞ்சம் கண்ணு திறந்துடுறாரு முத்து வீட்டுல நடக்கிற பிரச்சனைய நீ சமாளி சமாளிக்கணும் உன்னால ஒருத்தனால மட்டும் தான்டா இத சமாளிக்க முடியும் ரோகிணியை நம்பாத ரோகிணி நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துது அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போது முத்துசுரார் அதெல்லாம் இருக்கட்டும்பா நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத நீ நல்லா குணமாயி வீட்டுக்கு வந்தாலே போதும் அப்பா நீ இருந்தா தப்பா எனக்கு சந்தோஷம் அப்பா நீ ஒன்னும் பேசிக்க நம்ம அத கவனிச்சுருவோம் விடுப்பா நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு முத்து அழுகாத எனக்கு ஒன்னும் ஆகாது ஆனா நான் நல்லா இருக்கேன்னு இப்ப நீ சொல்ல வேண்டாம் கிறிஷையும் கிறிஷோட பாட்டியையும் கூட்டிட்டு வா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஐயோ அப்பா இப்ப எதுக்குப்பா அவங்க எல்லாம் இப்ப அவங்களை எங்க போய் தேடுறது முத்து போய் கிறிஷியோட பாட்டி கிட்ட நீங்க வரணும் எங்க அப்பா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது கிறிஷோட பாட்டி அதெல்லாம் வர முடியாது நீங்க யாரு எங்களுக்கு சொந்தமா எதுக்காக நீங்க வந்து இப்படி தொல்லை பண்றீங்க நீங்க அந்த ஊருக்கு வந்து தொல்லை பண்றீங்கன்ற ஒரே காரணத்துக்கு தான் நான் வீடை மாத்தி இங்க வந்து இருக்கேன் இனிமேல வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க முத்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன பண்றது இவங்களை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு ஆனா அப்பா எதுக்கு கிருஷியையும் கிருஷ் பாட்டியையும் வர சொல்றாரு ரோஹினிய வேற நம்பாதேன்னு சொல்லியிருக்காரு இதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு கிறிஷ் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்கன்னு அப்பா சொன்னார்ல அப்படின்னு கிறிஷ பார்த்தோன்னு முத்து கிறிஷ தூக்கிட்டு போயிடுறாரு கிறிஷ காணும்னு சொல்லி கிறிஷோட பாட்டி பதறாங்க கிருஷ் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு கிறிஷோட பாட்டி ரோகிணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கிறிஷ காணும் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க முத்து கேக்குறாரு என்ன பரலருமா எங்க போறீங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சின்ன குழந்தைய பத்திய விஷயம் விடுங்க முத்து நான் அவசரமா போகணும் அப்படின்னு அதட்டுறாங்க என்ன உங்க குழந்த மாதிரி பதடுறீங்க யாரோ விட்டு குழந்த தானே எதுக்கு இவ்வளோ பதட்டம் முத்து விளையாடாதீங்க பேசாம இருங்க என் கிளைண்ட்டோட குழந்தை காணுமா நான் போய் பார்க்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு பரபரப்பா கிளம்புறாங்க பார்த்தா கிருஷ்ஷோட பாட்டிக்கு ஒரு கால் வருது இந்த இடத்துல உங்க குழந்தை இருக்கு வந்து கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு கிருஷ்ஷோட பாட்டியும் ரோகிணியும் சேர்ந்து குழந்தையை தேடிக்கிட்டு வராங்க கிரிஷ் வாயில் கட்டி கையையும் கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் ரோகிணி வேகமா ஓடி வந்து கிரிஷ் கிரிஷ் என்னாச்சு யாரோ ஒன்னை அப்படி கடத்தினது யாரு உன்னை கட்டி வச்சது அப்படின்னு அவசர அவசரமா கட்ட அவுக்கும்போது பார்த்தா முத்து விஜயாய் மனோஜ் எல்லாரும் அங்க இருக்காங்க மனோஜ் கேட்குறான் ரோகிணி என்ன இது யாரோட குழந்தை இது நீ எதுக்கு இவ்வளோ பதட்டமாகற அது அது இல்லை மனோஜ் ஆண்டி அது வந்து இந்த குழந்தை காணோன்னு யாரோ சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் அடி பாவி இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நீ இவ்வளோ நாள் பொய் சொல்லி ஏமாத்தினியா அப்படின்னு விஜயா ரோஹிணியோட தள்ள முடிய பிடிக்கிறாங்க முத்து சொல்றாரு இந்த உண்மையை தெரிஞ்சுகிட்ட அப்பாவை இந்த ரோஹிணி தான் கீழே புடிச்சு தள்ளி இருக்கு எங்க அப்பா இந்த உண்மையை எல்லார்கிட்டே சொல்லிடுவாரோன்னு ஒரு பயம் மனோஜுக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சுட்டா நீங்க இந்த பணக்கார மருமகளை ஏழை மருமகன்னு தெரிஞ்சுகிட்டீங்கன்னா வீட்டை விட்டு துரத்திடுவீங்கன்ற பயத்துல அப்பாவ கீழே புடிச்சு தள்ளி இருக்கு ஏய் நீ ஏற்கனவே குழந்தை வச்சிருக்க விஷயம்லாம் எனக்கு கவலை இல்ல ஆனா எங்க அப்பாவை கீழே புடிச்சு தள்ளின பாத்தியா அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு கழுத்தை புடிச்சு நெரிக்க போறாரு முத்து ரோஹிணியோட அம்மா அடி பாவி இனி எத்தனை வேலைதான் செய்வ அப்படின்னு விஜயா ரோஹிணிய பளார் பலார்னு அடிக்கிறாங்க பத்தாதுன்னு மனோஜும் அடிக்கிறாரு இனிமே என்னோட லைஃப்ல நீ கிடையவே கிடையாது அப்படின்னு மனோஜும் விஜயாவும் ரோஹிணிய புடிச்சு தள்ளிட்டு போறாங்க பதறி அடிச்சுட்டு ரோஹிணி எந்திரிக்கிறாங்க இவ்வளவும் கனவு அய்யோயோ மாமா மேல மட்டும் கை வச்சிடக்கூடாது முத்து நம்மளை கொண்டே கொண்டு விடுவான் இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க यू ஃப்ரெண்ட்ஸ்